ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்துல் சாய் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிழங்கா மீன் ஃப்ரெஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு இடித்தது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது. நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நான் வந்து 1/2 கிலோ கிழங்கா மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிழங்கா மீனை வந்து நம்ம இந்த மசாலாவில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை வந்து அந்த மீனில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எல்லா மீனும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா படணும். உள்ளெல்லாம் நல்லா மசாலா உரிச்சினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவு வந்து 1/2 கேஜிக்கு, நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் நம்ம மசாலாவில் பிரட்டி வச்ச மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மீன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் செவக்கணும். அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ வந்து எடுக்கும்போது வெர்டிக்கலாக எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ எல்லா மீனையும் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா செவக்கணும். அப்போ தான் வந்து மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் அந்த மசாலா வந்து மீன்லேருந்து உதிராமல் இருக்கும். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கா ஃபிஷ் ஃப்ரையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.